என்கிட்ட நிறைய பேர் நீங்க கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுமா, இந்தியன் வொர்க்கிங் கல்ச்சருக்கும் யூகேல ஒர்க் கல்ச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, பெரிய வித்தியாசம் ஏதாவது இருக்கா, இல்லைன்னா ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்ட்ரிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுல ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரி யூகே அண்ட் இந்தியா மட்டும் கிடையாது, நீங்க எந்த கண்ட்ரியில ஒர்க் பண்ணாலும் அங்க வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா ஃபேர் பாலிடிக்ஸ் இருக்கும். இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் இருக்கு தெரியுமா ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்ல, அது நம்ம இந்தியால கொஞ்சமே இல்லை, ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்றது. அது வந்து யூகேல கொஞ்சம் கம்மி. அந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் முழுசா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா கொஞ்சம் கம்மி இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது. ஆனா ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா, நீங்க இப்ப இந்தியாவில் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஆஃபீஸ் மட்டும் தான் அப்படின்னு இல்லை, எனி ஒர்க் பிளேஸ். நீங்க டாக்டரா இருக்கலாம், அட்வொகேட்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் பிளேஸில் ஏதோ ஒரு வேலையை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான அப்ரிசியேஷன் இருக்குது தெரியுமா, பாராட்டுதல், அதை கொடுக்கறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸும் சரி, உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸும் சரி, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க, ரொம்ப கஞ்சித்தனமாக தான் உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா கூட உங்களை இத்தினோண்டு தான் பாராட்டுவாங்க. அது நம்மளோட மென்டாலிட்டியாக என்ன, அடுத்தவனை பாராட்டினா நம்மளை யாராவது குத்த சொல்லிடுவாங்கன்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கா என்னன்னு தெரியல. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இந்தியாவில். இதே இது நீங்கள் யூகேல ஒர்க் பண்ணீங்கன்னா, யூகேலையும் சரி யூஎஸ்லேயும் அதே தான் நான் பார்த்தேன். இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி, பெருசாக பண்ணாலும் சரி, உங்களை நீங்கள் என்ன சக்ஸஸ், நீங்கள் உங்களோட குவாலிட்டிக்காக உங்களை பாராட்டுவாங்க. அந்த அந்த சக்ஸஸோட பாராட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கொலீக்ஸும் பாராட்டுவாங்க, மனசார பாராட்டுவாங்க, சும்மா வாயில் மட்டும் கிடையாது, மனசார பாராட்டுவாங்க. உங்கள் மேனேஜர்கிட்ட இருந்து, அதுக்கு மேலே உள்ள மேனேஜர்கிட்ட இருந்து, பாஸஸ்கிட்ட இருந்து, எல்லார்கிட்டேருந்து உங்களுக்கு இமெயில்ஸ் பறக்கும். இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா, பல சமயங்களில் ஹோல் ஆஃபீஸ்க்குமே இமெயில் சர்க்குலேட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு ஆளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுமா, இன்னும் இன்னும் மேலே மேலே நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அது மோட்டிவேட் பண்ணும். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இந்தியாவை காட்டிலும் அந்த கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா. சரி, இப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ் கொடுக்கல, ஏதோ ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு ஐடியில், ஏன்னா ஐடி எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டு, இப்போ நான் ஃபைனான்ஸில் இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி ஐடியில் தான் ஆரம்பித்தது, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆரம்பித்தேன். ஸோ அந்த ரிலேட்டடாகவே நான் பேசுகிறேன். நீங்கள் வந்து என்ன ஜாப்ல இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இதை ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டை, நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாமல், உங்களுக்கு வந்து அந்த டைம் டியூ டேட்குள்ளே முடிக்க முடியாமல் ஒரு 2 நாள் லேட் ஆச்சு, ஒரு 10 நாள் லேட் ஆச்சு, அன்அவாய்டபுள் ரீசன்ஸ். ஓகே, சில சமயம் வந்து நம்ம என்னதான் கண்டின்ஜென்சி பிளான் போட்டாலும் அது நம்ம கையை மீறி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி என்ன ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணிட்டாலும், ஏன்னா ஹியூமன் எரர் அப்படிங்கிறது நேச்சுரல் தானே, நம்ம தப்பு பண்ணுறது. அந்த மாதிரி வேலையில் சின்ன தப்பு பண்ணிட்டா இந்தியாவில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உங்களை காப்பாற்றுவாங்க உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ். இங்கே வந்து நம்மளை விட்டே கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது, அப்போ தான் கற்றுக்குட்டியாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆரம்பிக்கும் போது சில சமயம் சில தப்பு பண்ணியிருக்கேன். சில கோடை வந்து தெரியாதமாக டிலீட் பண்ண கதையெல்லாம் இருக்குது. அந்த காமன் சர்வர்லேருந்து நான் டிலீட் பண்ணிட்டேன் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு சேர்ந்த புதுசில். ஆனால் என்னோட பாஸ் அந்த லேடி இருக்காங்களே, ஓ ஷீ இஸ் ஸோ ஸ்வீட். அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து நாம தான் அந்த தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்க மாட்டாங்க. காட்டி கொடுக்காம ஹோல் டீமுக்கும் எடுத்துட்டு, எப்படியோ இந்த சின்ன தப்பு நடந்து போச்சு, we'll rectify it today itself அப்படின்றாங்க. அந்த மாதிரி நம்மளை காப்பாத்துற அந்த பண்பு இருக்கு தெரியுமா. நம்மளை பாராட்ட மாட்டாங்க, ஆனா அதே சமயத்துல நம்மளை குழிக்குள்ள போட்டு புதைக்கவும் மாட்டாங்க இந்தியாவில். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்மளோட இந்தியன் மைண்ட் செட்டுக்கு உண்டு. இதே இது நீங்க யூகேல, யூஎஸ்ல, வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் நீங்க ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டீங்கன்னா you're on your own. யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. நீங்கள் சக்ஸஸ் கொடுத்தாலும் அந்த சக்ஸஸ்க்கான பாராட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஃபெயிலியர் கொடுத்தாலும் you should be ready to take the ownership for that failure. அந்த ஃபெயிலியரோட தாக்கம் மொத்தம் உங்கள் தலையில் மட்டும்தான் விழும். இதெல்லாம் தான் ஒர்க் பண்ணுறதுல இருக்கிற மெயின் டிஃப்ரென்சஸ். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா, இப்போ இந்தியாவில், யூஎஸில் கூட கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான் இந்த விஷயத்தில். என்னது அப்படின்னா, ஒர்க் இஸ் லைஃப், வாழறதே வேலை செய்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது உண்டு. ஏன்னா ஆஃபீஸில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஐடி ஆஃபீஸர்ஸ், இந்த பிபிஓ ஆஃபீஸ்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரங்காலமே கிடையாது. இந்த 7 hours இல்லைனா 8 hours பர் டே இந்த ரூலெல்லாம் கிடையவே கிடையாது. நைட்டு வந்து நானும் பண்ணியிருக்கேன். காலையில் 6:30க்கு ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு 12:30-1 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்த கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பழைய கதை. ஆனால் யூகேயில் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆஃபீஸில் உட்காந்துருந்தா அவங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க, 8 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவங்க வந்து முட்டாள், அவங்க ஒர்க்கே பண்ணலை அப்படின்ற கான்செப்ட் அங்கே கிடையவே கிடையாது. இதானால் நம்ம ஊரில் நிறையவே இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், சில பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு ஒரு நாட்டுக்கும் இருக்கிற அந்த ஒர்க் எத்திக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. இது வந்து நான் என்ன அப்படின்னா இந்த 2 நாட்லேயுமே ஒர்க் பண்ணதுனால இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்.